ஹாய் வெல்கம் டு ஏசிய ட்ரெடிஷனல் குக்கிங் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் அழைத்துடுங்க இந்த பூஜை செய்ய ஆரம்பித்து இன்னையோடு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள் ஆகுதுங்க அதாவது இருபத்தோரு நாள் முடிஞ்சிருச்சு இப்போ இருபத்தி ரெண்டாவது நாள் வந்து இன்றையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ நான் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து காலையில் ஒரு மூணே முக்கால் மணிக்கு ஏந்திரிச்சேன் ஏந்திரிச்சு எப்போயும் போல் வாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து வாசலை பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு குளிச்சிட்டு விளக்குத்தட்டெல்லாம் விளக்கி எல்லாத்தையும் வந்து புட்டு வச்சு பூவெலாம் சாமிக்கு போட்டுட்டேன் ஓட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல அந்த நாலு காலு அந்த மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க இருபத்தி ஒரு நாள் வந்து நம்ம தாண்டி வர்றதே பெரிய விஷயங்க இந்த பூஜையில் நான் வந்து நல்ல முறையில் வந்து இப்போ இருபத்தோரு நாள் வந்து கடந்து வந்துட்டேன் இப்போ ஒரு நாள்ன்றது அது ஒரு இது தாங்க அது நாற்பத்தெட்டு நாள்ன்றதுல அந்த இருபத்தோரு நாள் நம்ம தாண்டுறது பெரிய விஷயந்தான் இப்போ வந்து நான் வந்து இப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தொரு நாள் முடிஞ்சு இப்போ இருபத்தி ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் நடுவில் ஒரு நாள் கேப் விட்டுருச்சு தான் எனக்கு அன்னைக்கு வந்து என்னால் சீக்கிரம் ஏந்திருக்க முடியல எனக்கு நிறையா ஒர்க்கு அதிகமாக இருந்தாலும் உடம்பு கொஞ்சம் டயர்டாகி நான் படுத்து தூங்கிட்டேன் என் ஆறு மணிக்கு தான் ஏந்திரிச்சேன் சரி பரவாயில்ல எல்லாமே வந்து கடவுளாக பார்த்து நம்மளுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டாரு அதனால் என்ன இப்போ அப்படின்னு சொல்லி நானே முடிவு பண்ணி திரும்ப நம்ம மறுபடியும் ஒரு இருபத்தொரு நாள் எக்ஸ்ட்ரா நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கேப் விட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ நேற்றுலேருந்து வந்து ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு நாள்ன்றதுல வந்து ஃபர்ஸ்ட் நாள் மாதிரி நான் மனசில் நினச்சி இந்த இருபத்தி ரெண்டாவது நாள்ல வந்து கணக்கு பண்ணி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த இருபத்தோரு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு நல்ல அறிகுறியாக தான் எனக்கு இது கடவுளை வேண்டும் போது நல்ல அறிகுறியாக தான் எல்லாமே எனக்கு நடந்தது எதுவுமே எனக்கு வந்து தளங்கள் ஏற்படுத்துகிற மாதிரிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது நான் மனசில் என்ன நினச்சி வேண்டிகிட்டு இதை பூஜை செஞ்சேனோ அதுக்கு எல்லாமே வந்து கடவுள் வந்து க்ரீன் சிக்னல் கொடுக்குற மாதிரியே தான் எனக்கு வந்து எல்லா அறிகுறியும் காமிச்சிருக்கிறாரு அதனால எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது திரும்ப நம்ம வந்து மறுபடியும் இந்த இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் மறுபடியும் நமக்கு என்னென்ன ஒரு நல்ல நல்ல அறிகுறியெலாம் கடவுள் காமிக்கிறாருன்றதை நம்ம போக போக ஒரு ஒரு வீடியாவிலையும் நம்ம பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்றதுனால நம்ம வந்து இன்றைக்கி எதுவும் நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் எதுவும் தோணலை எப்போதும் போல் முக்க மூணே முக்கால் மணிக்கு நம்ம ஏந்திரிச்சு எப்போதும் போலவே நம்ம வந்து எல்லா வலியை முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு சாமி பாட்டை கேட்டுவிட்டு அப்படியே அமைதியாக உக்காந்தாச்சு நமக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேண்டுதல் தான் அந்த வேண்டுதல் மட்டும்தான் நம்ம நினச்சி நம்ம வந்து சாமி கூப்பிட்டுட்டு இருக்கிறோம் அந்த வேண்டுதல் நிறைவேறினாலே போதும் அதுக்கு ஒன்று ரெண்டு மூணு மாதம் இருக்குது அந்த ரெண்டு மூணு மாதம் கழித்து நம்மளுக்கு அது என்ன நிறைவேறிச்சா நிறைவேறலையா அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் அது வரைக்குமே என்னுடைய இந்த பூஜை பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அது எத்தனை நாள்ன்றதுலாம் கணக்கு கிடையாதுங்க ஆக மொத்தம் நான் நிறுத்தாமல் வந்து டெய்லியும் வந்து இந்த மூணு மணிக்கு ஏந்திரிச்சு இந்த பூஜை நான் செய்யலான்னு முடிவு பண்ணி தான் செஞ்சிட்டு இருக்கேன் இனிமேல் என்னோடய வாழ்நாள் லைஃப் எல்லாமே இப்படி தான்ன்ற மாதிரி நானே முடிவு பண்ணிட்டேன் இதுவும் எனக்கு வந்து நல்ல முறையில் நல்லா தான் மனசுக்கு அமைதியாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு எப்பவுமே எனக்கு தேவை எல்லாருக்கும் இது போல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து எல்லாரும் இருப்பாங்க எல்லாருடைய தூக்கத்தையும் நம்ம கெடுக்கிற மாதிரி ஆயிடும் நம்ம தான் வந்து கடவுளை நினைச்சு நம்ம கடவுளுக்காக நம்ம வந்து இந்த பூஜையெல்லாம் செய்கிறோம் ஆனால் நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரும் வந்து மாதிரி பண்ண முடியாது எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க தூக்கத்தை நம்ம கெடுக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம் எனக்கு அப்படி பிரச்சனை இல்லை நான் தனியாக வந்து பூஜை ரூம்லாம் வச்சிருக்கிறதுனால நான் வந்து தனியாக வந்து நான் செஞ்சிக்கிறேன் அதனால் வந்து நீங்களும் வந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்களும் உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி பண்ணி கடவுளை நினச்சி வேண்டி மனசில் ஒரு வேண்டுதலை வச்சு வேண்டி பாருங்க கண்டிப்பாக நடக்கும் எனக்கு அதே போல் தான் எல்லாமே நல்லதாகவே தான் நடந்துகிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் நம்மளோட உடம்பும் நல்லா இருக்குது நம்ம மனசும் ஆரோக்கியமாக இருக்குது நம்மளுடைய மைண்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்த ஒரு கெடுதலையும் நினைக்காத நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்டாக தான் நமக்கு இருக்குது பூஜை பூஜைன்னு சொல்கிறீங்களா அப்படி என்னதான் அது பூஜைன்னு சொல்லி கேட்காதீங்க நான் வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த பூஜையை வந்து பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அதிகாலை மூணு டு நாலு மணிக்கு நம்ம விளக்கு ஏற்றி நம்ம குடும்பத்தில் உள்ள நம்ம நல்லது எல்லாத்தையும் நடக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வேண்டினால் நம்ம குடும்பத்துக்காக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் ஏன்னா அந்த டைமில் நிறைய தேவதைகள் வந்து உலா வர டைமு அந்த டைமில் வந்து நம்ம நினச்சது கண்டிப்பாக வந்து நடக்கும் நம்ம எதை நினச்சி வேண்டுறோமோ அந்த வரத்தை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த தேவதைகள் தருவாங்க அப்படின்னு அப்படின்றது இது வந்து காலங்காலமான ஒரு நம்பிக்கையாக தான் நம்ம மனசில் நம்ம எல்லாருமே நினச்சி மாதிரி தான் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நான் நினச்சி எதை நினச்சி வேண்டோனோ அது கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு மனசளவில் உண்மையாகவே நிறைய வந்துருச்சு இப்போ நான் வந்து என்னை என்னையே தயார்படுத்திக்கிட்ட மாதிரி இருக்குது நம்ம மற்ற டைமில் செய்கிற பூஜைக்கும் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிற பூஜைக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குங்க என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மற்ற டைமில் செய்கிற பூஜைலாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து நடமாட்டம் இருக்கும் பகலில் ம மனிதர்கள் நடமாட்டம் நம்மளுக்கு அந்த மனசு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சாமியை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நம்ம மனசெல்லாம் நினச்சி கும்பிட முடியாது ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் எல்லாமே நம்மளுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து சாமி நினச்சி கும்புறதோ உண்மையிலே அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பூஜையாக தான் தெரியுது உண்மையிலேயே நம்ம மனசளவில் வந்து நம்ம எது நினச்சி வேண்டோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நீங்களும் இது போல் வந்து பூஜை செய்து பாருங்க இதுமாதிரி அதிகாலையில் வந்து எழுந்திரிச்சு நீங்களும் அந்த மாதிரி சாமியை கும்பிட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியும் இது நான் சொல்றதுனால உங்களுக்கு வந்து தெரியாது இதை அனுபவிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு அது என்னன்றது உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்